கிழக்கு தொடர்ச்சி மலை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம்னா அதேமாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது. ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியாக இருக்கும், ஆனால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஒரு தொடர்ச்சி அல்லாத ஒரு குன்றுகள் மாதிரியான இருக்கும். இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விடிகளில் கலக்கிற ஆறுகள் வந்து மலைகளை தாண்டி தான் போகுது. இந்த மலைகளோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1100 மீட்டர்லேருந்து 1600 மீட்டர் வரைக்குமே மாறுபட்டு இருக்கும். சரிங்களா, சமவெளியும் பீடபூமியும் பிரிக்கிறதாக இது அமைஞ்சிருக்கு. ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் என்ன மாதிரியான மலைகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை அப்படின்னு முக்கியமான மலைகள் இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொரு மலைகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஜவ்வாது மலையை பார்க்க போகிறோம். இது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இது பரவி காணப்படுது. இந்த மலை தான் இந்த ரெண்டு மாவட்டங்களையும் பிரிக்குது. இதில் 1100 to 1150 meters உயரம் கொண்ட பல்வேறு சிகரங்கள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே சிகரங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 1967 காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் இங்கே அமைஞ்சாங்க. அதே மாதிரி ஜவ்வாது மலையோடைய ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற நீல நிற சாம்பல் கிரைனைட் பாறைகளால் உருவானது. அதே மாதிரி ஜவ்வாது மலைகளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மரங்கள், மருத்துவ மூலிகைகள் அதிகமாக இருக்கும், சந்தன மரங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போது வந்து அந்த மரங்களை வெட்டி காடுகளை நம்ம வந்து அங்கே இருக்கிற காடுகளை அழிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிற மலை வந்து கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் அப்படிங்கிற அந்த சொல் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுடைய பண்டைய பெயரான கரளர் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்தது தான் கல்வராயன் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து வந்துச்சு. சரிங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லேயே ரொம்ப முக்கியமான மலை இந்த கல்வராயன் மலை தான். சரிங்களா, இது ஜவ்வாது மலையையும் சேர்வராயன் மலையையும் இணைக்குது. அதே மாதிரி காவிரி மற்றும் பாலாறு ஆகிய ஆற்றின் வடிநிலப்பகுதியையும் பிரிக்குது. அதாவது வடிநிலப்பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு ஓடி அது படிய வைக்கிற மண் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகளை தான் வடிநிலம், ஆற்று வடிநிலம்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி, அதேமாதிரி காவேரி, பாலாறுகள், ஓடுன ஆறுகளினுடைய ஆற்று வடிநில பகுதியை அங்கே பிரிக்குது. அதே மாதிரி இந்த மலைத்தொடரினுடைய உயரம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 600 meters 1220 meters வரை காணப்படுது. சரிங்களா, இது வந்து இரண்டு வகையாக பிரிப்பாங்க. இதனுடைய வடது பக்கம் வட பக்கத்தில் இருக்கிறத, அதாவது வட பகுதியை சின்ன கல்வராயன் எனவும், தெற்கு பகுதியை பெரிய கல்வராயன் அப்படின்னும் இதை பிரிக்கிறாங்க. சின்ன கல்வராயன் மலையில் சராசரி உயரம் 825 meters. இதே இது பெரிய கல்வராயன் மலையுடைய சராசரி உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1220 meters இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மலை சேர்வராயன் மலை. இந்த சேர்வராயன் மலையில் உடைய மீட்டர், அதனுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1200 to 1620 வரையிலான உயரத்தை காணப்படுது இந்த சேர்வராயன் மலைத்தொடர். இது எந்த மாவட்டத்துக்கு அருகில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் நகருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. இந்த மலைத்தொடரனுடைய பெயரானது உள்ளூர் தெய்வமான சேர்வராயன் அப்படி, அங்கே இருக்கிற தெய்வத்தோட பேர் வந்து சேர்வராயன், அந்த பெயரால் தான் இது அழைக்கப்படுது. இங்கே 1620 meters உயரம் கொண்ட சோலைக்கரடு அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சி தென் பகுதியில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, தொடர்ச்சி அப்படின்னா மலை முகடு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அமைஞ்சிருக்கு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏழைகளின் ஊட்டி. சரிங்களா, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏற்காடு மலைவாழிடம், ஏற்காடு இருக்குல்லையா, ஏற்காடை ஏழைகளின் மலைவாழிடம்னு சொல்லுவாங்க. ஊட்டி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது. இப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையில் தான் எது இருக்குது, ஏற்காடு அமைஞ்சிருக்கு. சரிங்களா, இங்கே சேர்வராயன் கோவில் வந்து இருக்குது. அது எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்குன்னா, 1623 meters அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கொல்லிமலை அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறிய மலைத்தொடர். சரிங்களா, கொல்லிமலை எங்கள் மலை அம்மை அப்படின்னு நீங்கள் குற்றால குறவஞ்சி பாடல்களில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த கொல்லிமலை தான் இது. ரொம்பவே மூலிகைகள் அதிகம் நிறைந்த
பழங்கள் பூக்கள் அதிகம் நிறைந்த மழை தான் இது. ஸோ இதனுடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2800 மீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதே மாதிரி இதனுடைய உயரம் எவ்வளோனா 1300 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த மலையில் அமைஞ்சிருக்க புனித தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறபலீஸ்வரர் கோவில் தான் இங்கே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மற்ற இடங்களை ஒப்பிடும்பொழுது இங்கே இருக்கிற காடுகள் எப்படின்னா பசுமை மாறா காடுகள், எவர் கிரீன் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சோலைக்காடுகள் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதேமாதிரி இங்கே காப்பி தோட்டம், பழங்கள், பூக்கள், சவுக்கு பண்ணைகளும் இங்கே அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பச்சை மலை. இது திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களில் உயர்ந்த குறைந்த குஞ்சு தொடராக காணப்படுது. சரிங்களா, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் சேலம் இந்த பகுதிகளில் காணப்படுது. இது பசுமையாக அமைஞ்சிருக்கிறதுனால இதை பச்சை அப்படிங்கன்னு சொல்கிறாங்க, பச்சை மலை அப்படிங்கிறாங்க. நிறைய தாவரங்களும் இங்கே அதிகமாக காணப்படுறது. அதேமாதிரி இந்த மலையில் பலாப்பழங்கள் தான் குறிப்பிட்ட ஒரு, அதாவது பலாப்பழம் தான் அங்கே இருக்கிற மிக முக்கியமான வேளாண் பொருளாகும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, மேற்கு தொடர்ச்சி மலைகளையும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பீடபூமி. நம்ம ஏற்கனவே சொன்னோம் தக்காண பீடபூமியில் தான் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம், அப்படி தானே. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் பீடபூமி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கிறது. சரிங்களா, ஏறக்குறைய அது எப்படி இருக்குன்னா முக்கோண வடிவத்தில் காணப்படும். அதனுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 சதுர கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. இதனுடைய உயரம் கிழக்கிலிருந்து மேற்காக உயர்ந்திருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மேற்கு பகுதி உயர்ந்தும் கிழக்கு பகுதி தாழ்வாகவும் இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்படி தானே. அதே மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கு உயர்ந்து காணப்படுது அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ கிழக்கு பகுதியில் 150 மீட்டர்லேருந்து மேற்கில் 600 மீட்டர் வரைக்கும் உயரங்களில் வேறுபாடு இருக்குது. இதனுடைய வடக்கு பகுதி அகன்று, அதாவது பெருசாகவும், தெற்கு பகுதி ரொம்ப குறுகியும் காணப்படுது. அதனால தான் முக்கோண வடிவம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதனுடைய வடமேற்கு பகுதி, அதாவது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற அந்த பீடபூமிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகால் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீடபூமி மைசூர் பீடபூமியோடு இணைஞ்சது. சரிங்களா, கர்நாடகாவில் மைசூர் இருக்கு இல்லையா. ஸோ இது நீங்கள் ஜியாகிரஃபியாக பேசும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சு நம்ம பேச முடியாது, எல்லாமே நம்மளுக்கு சேர்ந்தா இருக்கும். அப்போது தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற அந்த பீடபூமியோட பேர் பாராமகால் பீடபூமி. இது மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 மீட்டர்லேருந்து 710 மீட்டர் வரைக்கும் காணப்படுது. அதாவது கிழக்கில் குறைஞ்சி மேற்கில் உயர்ந்திருக்கு. சரிங்களா, அதேமாதிரி இந்த பீடபூமி தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இது அமைஞ்சிருக்கு. சரிங்களா, ஸோ வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த பாரமகால் பீடபூமியை தான் பற்றி பார்த்தோம், அதனோட உயரத்தை பார்த்தோம், அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். அடுத்து கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோயம்புத்தூர் பீடபூமி அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கிறது தான், இடையே அமைந்திருக்கிறது தான் என்னது கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட உயரம் எவ்வளோ, 150 மீட்டர்லேருந்து 450 மீட்டர் வரைக்கும் காணப்படுது. சரிங்களா, இந்த பீடபூமி 3 மாவட்டங்களை சேர்ந்துருக்கு. இதெல்லாம் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களில் பரவி காணப்படுது. அதனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்க, கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனோட பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2560 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீடபூமியில் ஒரு 6 போகுது. அந்த 6 பேர் என்னதுன்னா மோயர் ஆறு. மோயர் அப்படின்னு ஒரு 6 ஓடுது. அந்த 6 இந்த பீடபூமியை, கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இதில் உருவாகிற, அதாவது இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிற ஆறுகள், மலைகளில் தானே இந்த மலைத்தொடர்களில் தான் ஆறுகள் உருவாகும், உற்பத்தி ஆகிற பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் இந்த பீடபூமிகளில் நிறைய பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. சரி, பள்ளத்தாக்கு என்னது, குழிகள் மாதிரி, அதாவது அது ஓடி ஓடி அதனுடைய அரிப்புகளை ஏற்படுத்தி பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. நீலகிரி பகுதிகளில் பல மலையிடை பீடபூமிகளை காணப்படுகின்றன. மலையிடை பீடபூமின்னு என்னது, மலையும் இருக்கும், மலையோட இடுக்குகளில் கீழே பீடபூமி காணப்படும். சரிங்களா, இதை வந்து என்னென்னு குறிப்பிடுவாங்க, இந்த பீடபூமிக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா சிகூர்
பீடபூமி அப்படின்னு இதை குறிப்பிட்ட ஒன்றாக சொல்கிறாங்க. சரிங்களா, இதை தொடர்ந்து வேறு என்ன பீடபூமி அமைஞ்சிருக்குன்னா மதுரை பீடபூமி. இந்த மதுரை பீடபூமி எங்கே இருக்குது? மதுரை மாவட்டத்தில் இது காணப்படுது. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இது காணப்படுது. இந்த இதில் வந்து என்ன ஆறு ஓடுதுன்னு பார்த்திங்கன்னா வைகை மற்றும் தாமிரபரணியால் உருவாகிற வடிநில பகுதிகள் இங்கே காணப்படுது. ஸோ நம்ம மூணு பீடபூமிகளை பார்த்தோம். ஒன்று வந்து பாராமகால் பீடபூமி, இன்னொன்று கோயம்புத்தூர் பீடபூமி, இன்னொன்று மதுரை பீடபூமியை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமவெளிகளை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, சமவெளிகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சமவெளிகளை இரண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் கடற்கரை பகுதிகளை ஒட்டி இருக்கிற திடல்கள் மாதிரி இருக்கிற பகுதிகளை என்ன சொல்கிறாங்க, கடற்கரை சமவெளி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஆறுகள் ஓடி அதனால் ஏற்படுகிற அங்கே டெபாசிட் ஆகிற அந்த இதை சொல்லுவாங்க உள்நாட்டு சமவெளி பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னென்ன ஆறுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி, பாலாறு, பெண்ணை, தாமிரபரணி போன்ற உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்குது. சரிங்களா, அதேமாரி காவேரி ஆற்று சமவெளிகள் தான் ரொம்பவே வளமான சமவெளி பகுதி அப்படின்னு தமிழகத்தில் இருக்குது. அது எந்தெந்த மாவட்டங்கள் வழியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படிங்கிற மாவட்டங்களில் பரவி காணப்படுது. சரிங்களா, அதே மாதிரி கடற்கரை சமவெளி. இந்த கடற்கரை சமவெளியை என்ன சொல்லுவாங்கன்னா கோரமண்டலம் அல்லது சோழ மண்டல சமவெளி, அதாவது சோழ நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களின் ஆதிக்கம் இந்த பகுதியில் அதிகமாக இருந்தது. அதே மாதிரி சோழர்கள் ரொம்ப வல்லமை மிக்கவர்களாக இருந்தாங்க. ஸோ சோழர்களின் ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருந்ததுனால இது என்ன சொல்கிறாங்க சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மணல் கடத்தல் இதில் சொல்லுவாங்க சோழனின் கல்லறை இருக்கிற இடங்கள்லேயே நீங்கள் சோழன் மேலே நீங்கள் கை வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரியான வரிகள் எல்லாம் அந்த படத்தில் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய தமிழகத்தில் சமவெளிகள், அதாவது கடற்கரை சமவெளி எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு காணப்படுது. இது கிழக்கில் வங்காள விடுகிறாவில் வந்து கலக்கிற ஆறுகள்னால இது உருவாகுது. சரிங்களா, இது 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான அகலத்தோடு இது காணப்படுது. சரிங்களா, அப்புறம் உயரமான கடலின் மூழ்கிற அந்த அளவுக்கான கடற்கரை சமவெளிகள் காணப்படுது. அதே மாதிரி ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள்லேயும் கடற்கரை பகுதிகளில் மணல் குன்றுகள் வந்து அதிகமாக காணப்படுது. தேரி என்று அழைக்கப்படுற அதை வந்து தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னது அப்படின்னா முந்திரி தோப்புகள் வந்து அதில் உருவாகும். சரிங்களா, அதே மாதிரி கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதிகளில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னார் வளைகுடா அப்படிங்கிற கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்காங்க ஃபேமஸான பவள பாறைகள் அதிகமாக காணப்படுது. இந்த பவள பாறைகள்னா கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கடலை வந்து அதிகமாக சுத்தப்படுத்தும். அதே மாதிரி அங்கே இருக்கிற மீன்கள், சின்ன சின்ன மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது இங்கே இந்த பவள பாறைகளில் தான். ஸோ இயற்கையின் மிக முக்கியமான ஒரு இயற்கை வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து தற்போது வந்து அழிஞ்சிட்டு வருது, நம்ம வெட்டி எடுக்கிறோம். அதேமாதிரி இதை வந்து கடல்களில் நம்ம வீசுகிற நிறைய கழிவுப் பொருட்கள்னால, அதேமாதிரி கடலில் போய் கலக்கிற அமிலங்கள்னால இது வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. நம்ம இயற்கைகளை எப்பொழுதுமே பாதுகாக்கணும். அது நம்மளை எப்படி பாதுகாக்கிறோமோ இயற்கையை பாதுகாத்தா அது நம்மளோட சந்ததியை அது பாதுகாத்துக்கும் அப்படி தானே. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா கடற்கரைகளை சொல்லலாம். ஸோ கடற்கரைகள் ரொம்பவே அதீத அழகான கடற்கரைகள் பகுதிகள் காணப்படுது. ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா தங்க மணல் கடற்கரை பகுதிகள் அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறத தங்க மணல் கடற்கரை பகுதி அப்படிம்பாங்க. அதேமாதிரி அங்கே இருக்கிறதுல பனை மரங்கள், சவுக்கு தோப்புகளும் இங்கே அதிகமாக காணப்படுது. அதேமாதிரி சென்னையில் மெரினா, எலியட் கடற்கரை அப்படிம்பாங்க. எலியட்னா பெசன் நகர் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. பெசன் நகர் கடற்கரை, அதை தான் எலியட் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து கோவளம் மற்றும் வெள்ளி கடற்கரைகள், அதாவது சில்வர் பீச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கடற்கரைகளும் புகழ்பெற்று தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கடற்கரைகள் ஆகும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்புன்னு என்னது ரிவர் பேசின் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னென்னா ஆறுகள் தங்களுடைய ஓட்டத்தின் பொழுது அங்கே டெபாசிட் பண்ணி வைக்கிற அந்த மண் பகுதி இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க வடிநில பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எதனால் உருவாகுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படி தான் தமிழ்நாட்டில் ஓடுற ஆறுகள்னால இது உருவாகுது. சரிங்களா, அதாவது காவேரி, பாலாறு, பெண்ணை, வைகை, தாமிரபரணி இந்த மாதிரி ஆறுகள்லாம் உருவாகுது. முக்கியமாக பெரும்பாலான ஆறுகள் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மேற்கு
மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இது உற்பத்தி ஆகுது. தாமிரபரணியை தவிர்த்து மீதி எல்லா ஆறுகளும் அங்கே தான் உருவாகுது. அதேமாரி தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைகள், அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன்னாலையும் இங்கே இருக்கிற ஆறுகள் வந்து வற்றாமல் ஓடுகிறது, சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாமே வற்றும் ஆறுகள் தான். அதாவது சீசன் இருக்கும் பொழுது மட்டும்தான் இதில் வந்து ரொம்ப தண்ணி வரும். சில நேரங்களில் தண்ணியின் வரத்துகள் கம்மியாகவோ இல்லை இல்லாமையோ வறண்டோ கூட காணப்படலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஆறுகளை பார்க்க போகிறோம், அதனுடைய பிறப்பிடத்தை பார்க்க போகிறோம், அதனுடைய நீளத்தை பார்க்க போகிறோம், அகலத்தை பார்க்க போகிறோம், அது எந்தெந்த மாவட்டங்களில் ஓடுது, அதில் கெட்டப்பட்டு இருக்கிற அணைகள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? முதல்ல நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பார்க்குறோம். ஏன்னா காவேரியால் நம்ம அதிக பயன் அடைகிறோம். அப்போ காவேரி எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உருவாகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் பிரம்மகிரி குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மகிரி ஹில்ஸில் தலை காவேரி அப்படிங்கிற இடத்துல தான் அது என்னது உற்பத்தி ஆகுது, ஆரிஜின் ஆகுது. இது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ கிலோமீட்டர் பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 416 கிலோமீட்டர்ஸ் பாயுது, சரிங்களா? கர்நாடகாவும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தொலைவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 கிலோமீட்டர்ஸில் வருது, சரிங்களா? ஸோ அப்போ எதுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுதுன்னா தர்மபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் அப்படிங்கிற இடத்துல நீர்வீழ்ச்சியை உருவாக்குது, சரிங்களா? மாவட்டத்தில் ஒகேனக்கல்ன்ற இடத்துல நீர்வீழ்ச்சியை உருவாக்கிட்டு அங்கே அதுக்கப்புறம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம், சரிங்களா? அங்கே ஒரு டேம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு அழைக்கப்படுறது எதுனா மேட்டூர் டேம் தான். மேட்டூர் டேம் எங்கே இருக்குது? சேலத்தில் இருக்குது, சரிங்களா? அதாவது தர்மபுரிக்கு அப்புறம் சேலம் வருது இல்லையா, அது சேலத்தில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லப்படுற அழைக்கப்படுற மேட்டூர் அணை வந்து சேலம் மாவட்டத்தில் குறுக்க கட்டுறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த இதை தாண்டினோன்னே தண்ணி கீழே வந்துட்டுருக்கு இல்லையா, அப்போ வரும்பொழுது அதிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு, சரிங்களா? அது என்னன்னா துணை ஆறு, சரிங்களா? மெயின் ரிவர் வேற, டிஸ்பியூட்டரி ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்பியூட் ட்ரிபியூட், சரிங்களா? இது வந்து எழுதுனா டிஸ்பியூட், அதாவது துணையாக இணையாக வர்ற, அதைத்தான் இணை துணை துணைவர்கள் இணையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி இணையாக ஓடி வருது ஒரு குட்டி ஆறு. அந்த ஆறு அது பேர் என்னதுன்னா பவானி ஆறு. இந்த ஆறு வலது கரையில் அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காவேரியோட வந்து இணையுது. எது? பவானி ஆறு வந்து இணையுது, சரிங்களா? ஸோ இது பாஞ்சது இதுவும் சேர்ந்து மொத்தமாக ஓடுது. எங்கே? கிழக்கு நோக்கி பாயுது, அதாவது ஈஸ்ட் பக்கமாக போகுது. அது இப்போ போகும்போது தான் நிறைய சமவெளிகளை அது உருவாக்குது, சரிங்களா? அப்படி உருவாகிட்டே இருக்கும் பொழுது கரூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது, அதாவது மாவட்டம் இருக்குது. அந்த கரூரில் 10 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது கரூரில் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருமுக்கூடல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, சரிங்களா? அந்த திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துல அதனுடைய ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆறு வந்து இணையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆறுகள் வருது. அது பேர் என்னதுன்னா அமராவதி நொய்யல் அப்படின்ற 2 இணையாறுகள், சரிங்களா? இணை அல்லது துணையாறுகள் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த 2 ஆறுகளும் மறுபடியும் காவேரியோடு வந்து இணையுது. இப்போ இணையும் போது என்னது ரொம்ப பெருசாகிடுது, அதாவது காவேரி இருக்குது ஆல்ரெடி, பவானி வந்து இணைஞ்சது, இதுக்கப்புறம் என்ன அமராவதி நொய்யல், இதெல்லாம் சேர்ந்த உடனே இதனுடைய அகலம், ஆற்றின் அகலம் அதிகமாகுது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அகண்ட காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி வருது. திருச்சிராப்பள்ளினா திருச்சியில், திருச்சிராப்பள்ளியில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு 2 பிரியுது, சரிண்டா 2 கிளைகளாக பிரியுது, சரிங்களா? திருச்சியில் 2 கிளைகளாக பிரியுது. ஒன்று பேர் வடகிளை, இன்னொரு பேர் தென்கிளை. வடகிளைக்கு பேர் கொள்ளிடம் அப்படின்னு சொல்கிறாங்க, தென்கிளை காவேரி அப்படிங்கிற பேரோடையே போகுது, சரிங்களா? இந்த இடத்துல தான் காவேரி டெல்டாக்களை உருவாக்குது, சரிங்களா? டெல்டாக்கள் அப்போ சமவெளிக்கு அப்புறம் என்ன உருவாகும், டெல்டாக்களை உருவாக்குது, சரிங்களா? ஸோ டெல்டாக்களை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்புறம் இது வந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஆறு மறுபடியும் இணையுது. அதாவது பிரிஞ்சு போனாங்க இல்லையா அந்த கொள்ளிடம் இதுவும், இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இணையுது. இந்த இடத்துக்கு பேர் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்னல் அது ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னென்னா ஸ்ரீரங்கத்தீவு, சரிங்களா? ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கத்துலாம் ஸ்ரீரங்கத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீவு பகுதி அங்கே உருவாகுது, சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிக்க ஒரு டேம் கட்டுறாங்க. அது பேர் என்னதுன்னா கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு அழைக்கப்படுற கல்லணை, சரிங்களா? கல்லணையை கட்டினது யார், கரிகாலன், சரிங்களா? கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு அழைக்கப்படுற கல்லணை காவேரியோட குறுக்கில் கட்டுறாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஆறு கல்லணையை கடந்ததுக்கப்புறம் நிறைய கிளைகளாக, அதாவது எப்படின்னா மல்டி லெவலில் இந்த ஆறு வந்து கிளை
பிரிஞ்சு போகுது. அப்போ பிரிஞ்சு போகும்போது அதை பார்த்தீங்கன்னா வலைப்பின்னல் மாதிரி இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு காவேரி டெல்டாவை வந்து அதிகமாக உருவாகுது, சரிங்களா. இந்த வலைப்பின்னலுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு இதை சொல்கிறாங்க, சரிங்களா. மொத்தமாக எல்லா இடத்துக்கும் போனதுக்கப்புறம் இது கடலூர் மாவட்டம் இருக்குது. ஸோ கடலூர் மாவட்டத்தோட தெற்கில் வங்கக்கடலில் வந்து கலக்குது, சரிங்களா. வங்கக்கடலில் வந்து இது கலக்குது. இதுதான் காவேரியினுடைய ஒரு கதை. நீங்கள் வந்து இதை அப்படியே இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆறு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறு, சரிங்களா. இந்த பாலாறும் எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுடைய கோலார் மாவட்டம், குலத்தங்க சொல்கிறவங்க இருக்கு சொல்கிறாங்களா, அங்கே கோலார் மாவட்டத்தின் தலகவரா அப்படிங்கிற கிராமத்துக்கு கொஞ்சம் தள்ளி இந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகுது, சரிங்களா. இதனுடைய டோட்டல் ஏரியா ஆஃப் கிலோமீட்டர் எவ்வளோ, சதுர கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,871 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இது பாயுது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57% தமிழ்நாட்டில் தான் பாயுது, சரிங்களா. மீதி இருக்கிற பர்சன்டேஜ் தான் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் இது பாயுது. அப்போ பாலாறு வந்து அதிகமாக நம்மக்கிட்ட தான் ஓடுது. அதான் சொல்லுவாங்க காவேரி பாலாறு ஓடுற தென்பெண்ணை ஓடுகிற மாவட்டம் நம்மளோட மாவட்டம், நம்மளுடைய நம்மளுடைய மாநிலம், அப்பேற்பட்ட மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பென்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு, சரிங்களா. கிளியாறு அதாவது பொன்னி, கவுண்டினியாறு அல்லது நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு, இதெல்லாம் பாலாற்றினுடைய துணை ஆறுகள், சரிங்களா. இவ்வளவாறு எவ்வளோ இதோ பாயிறது, பற்றின் மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 348 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதில் 222 கிலோமீட்டர்ஸ் தமிழ்நாட்டில் பாயுது. அதுலேயும் முக்கியமாக எங்கே அதிகமாக பாயுதுன்னா, எங்கே அதிகமானா வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தான் இது அதிகமாக பாயுது. இது பாஞ்சி, வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழிஞ்சா பாஞ்சி கடைசியில் எங்கே போய் இருக்குன்னா கூவத்தூர் அருகில் போய் வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் கூவத்தூர்னா என்ன அப்படின்னு. ஸோ கூவத்தூரில் தான் வந்து கலக்குது, அதனால் பாலாறு நீங்கள் மறக்க மாட்டீங்க அப்படி தானே. ஸோ இதுதான் பாலாறினுடைய இது, சரிங்களா. அதனுடைய ஆரிஜினேட், அதனுடைய நீளம், இதெல்லாம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்பெண்ணையாறு, தென்பொருணையாறு. இது கிழக்கில், அதாவது கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா அப்படிங்கிற மலையில் கிழக்கு சரிவில் உருவாகுது. கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா அப்படிங்கிற மலையில் கிழக்கு சரிவில் உருவாகுது, சரிங்களா. இதனுடைய ரிவர் பேசின்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,019 சதுர கிலோமீட்டர், சரிங்களா. இது 77% தமிழ்நாட்டில் தான் இது பாயுது. எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக, அதுவும் தென்கிழக்கு திசை வழியாக 247 கிலோமீட்டர்ஸ் நீளம் வரைக்கும் இந்த இது பாயுது, சரிங்களா. அதுக்கப்புறம் இது ரெண்டாக பிரியுது. எப்படி காவேரி இரண்டாக பிரிஞ்சுதோ அதே மாதிரி இது கொடிலம் மற்றும் பெண்ணையாறு அப்படின்னு ரெண்டாக பிரியுது, சரிங்களா. எது பக்கத்தில் இந்த ரெண்டு கிளைகளாக பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு பக்கத்தில் தான் இது இரண்டு கிளைகளாக பிரியுது, சரிங்களா. கொடிலம் ஆறு வந்து கடலூருக்கு அருகிலையும், பெண்ணையாறு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி இருக்குல்ல, அதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு அருகிலும் போய் கடலில் போய் கலக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் இதனுடைய முக்கியமான துணை ஆறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணியாறு, பாமன் ஆறு அப்படிங்கிறவை இதனுடைய துணை ஆறுகள், சரிங்களா. துணைனா இணையாக வந்து அதனோட சேர்ந்து ஓடுறது தான் துணை, சரிங்களா. கிளை அப்படின்னா என்னது, ஒரு மரத்துலேருந்து பிரிஞ்சு போகிறது கிளை, வந்து சேர்ந்துச்சுன்னா அது பேர் இணை, சரிங்களா. அதே மாதிரி இந்த ஆறு வந்து அதிக கனமழை அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படும், சரிங்களா. ஸோ இந்த ஆற்றினுடைய குறுக்கில், அதுவும் கிருஷ்ணகிரி மற்றும் சாந்தனூரில் நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அதே மாதிரி பெண்ணை ஆறு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே புனிதமான ஆறாக இது வணங்கப்படுது, சரிங்களா. அதுவும் முக்கியமாக ஜான்வரி ஃபெப்ரவரி மாதங்களில் இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இங்கே நடக்கும், சரிங்களா. இந்த ஆறுகளில் அதிகமான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இங்கே நடக்கும், சரிங்களா. அடுத்து நம்மளுடைய வைகை ஆறு, சரிங்களா. வைகை
வைகை வந்து எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகை தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் வருஷ நாட்டு குன்று இருக்கு இல்லையா. வருஷ நாட்டு குன்று ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வருஷ நாட்டு ஹில்ஸ் பார்த்தோம் இல்லையா, வருஷ நாட்டு குன்றுடைய கிழக்கு பக்கத்தில் உருவாகுது. மற்றதெல்லாம் எங்கே உருவாச்சு, கர்நாடகா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இது ஒன்று தான் என்னது, தமிழ்நாட்டில் உருவாகிற ஆறு வைகை, சரிங்களா. வைகை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஆறு தான், சரிங்களா. இது குன்று வந்து கிழக்கில் சரிஞ்சுவில் உருவாகுது. இதனுடைய ரிவர் பேசின்ஸ் வடிநிலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7,741 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது கொண்டிருக்கு, சரிங்களா. அதே மாதிரி இந்த பரப்பளவு முழு தமிழகத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபுல்லாக அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் வழியாக அதாவது கர்நாடகா பங்கு கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்குது, அதனால் தமிழ்நாடு முழுவதும், தமிழகம் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 258 கிலோமீட்டர் வந்து இருக்குது, சரிங்களா. இது வந்து ராமநாதபுரத்தில் பெரிய பெரிய ஏரிகள் மற்றும் சிறிய ஏரிகளை உருவாக்குது, லேக்ஸை வந்து உருவாக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் அதிலிருந்து வர்ற உபரி நீர்கள் இருக்குல்ல, அதாவது எல்லா லேக்கையும் நிரப்பிட்டு எல்லா ஏரிகளையும் நிரப்பிட்டு மீதி வர்ற நீரானது ராமநாதபுரத்து பக்கத்தில் பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லப்படுற பாக் ஸ்ட்ரைட் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுது, கலக்குது, சரிங்களா. இப்போ ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எங்கே உருவாகுது, அதனுடைய பரப்பளவு என்ன, அதனுடைய அது எந்தெந்த மாவட்டம் வழியாக போகுது, அதனுடைய துணையார் என்ன, எதாவது டேம் கட்டியிருந்தால் டேமு, இந்த மாதிரி நம்ம படிக்கிறோம், சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்குறது எதுனா, தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி அப்படின்னா என்னென்னா, தாமிரம் அதாவது காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருணினா என்னென்னா, சிற்றோடை. சிற்றோடைனா என்ன, ஆறுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும், சிற்றோடைனா அதை விட கம்மியான ஒரு இது இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து எப்பயுமே, இது ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க, ஆறுகளுக்கு எப்பயுமே எங்கே போய் கலக்குதோ அதனுடைய பேரை தான் அதுக்கு வைப்பாங்க, ஆர்ஜினை வைக்க மாட்டாங்க, பேரை தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாமிரபரணியும் இது ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து நிறைய இலக்கியங்களில் வந்திருக்கு, சரிங்களா, தாமிரபரணி ஆறு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஆற்றினுடைய துகள்கள் வந்து செந்நிறமாக இருக்கும், அதனால தான் இதுக்கு பேர் தாமிரபரணி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தாமிரபரணி வந்து அம்பாசமுத்திரம் வட்டம், அம்பாசமுத்திரம் இருக்கு இல்லையா, அம்பாசமுத்திரம் வட்டம் அதாவது பாபநாசத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, பொதிகை முகட்டில் தான் இது உற்பத்தி ஆகுது. அதுக்கப்புறம் இதனோட தோற்றம் என்னென்னா, அகத்திய முனிவர் இருக்கார் இல்லையா, அதாவது தமிழ் இதில் அகத்திய முனி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரோட இது தொடர்புடையது, சரிங்களா. இது வந்து எது வழியாக போய் எங்கே போய் கிடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் வழியாக பாஞ்சு தூத்துக்குடி மாவட்டத்தின் வழியாக வந்து கடைசியாக வங்கக்கடலில் போய் கலக்குது, சரிங்களா. இதனுடைய துணையாறுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி அப்படிங்கிற முக்கியமான ஆறுகள் ஆகும்.